ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கிருஷ்ண ஜெயந்தியெலாம் செலிப்ரேட் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இன்றைக்கி வந்து கிருஷ்ணரை பற்றி நிறைய சொல்லான்னு இருக்கேன். ஸோ யாதவ குலத்தில் வந்து வசுதேவருக்கும் தேவிக்கும் மகனாக பிறந்திருக்கு, 8வது மகனாக பிறந்திருக்கார். ஸோ இந்த கிருஷ்ணரோட லீலைகள் பலவித நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஸோ வந்து நமக்கு அறியாத அரிய வகை பொக்கிஷமாக வந்து நமக்கு வந்து பகவத்கீதையை கொடுத்துட்டு போயிருக்கார். அதுக்கடுத்தது இன்னைக்கு வந்து மெயினாக வந்து குருவாயூரப்பனோட மகிமையை பற்றி சொல்லலான் இருக்கேன். ஸோ குருவாயூர்ன்ற விஷயத்தில் குருவாயூரப்பன் வந்து கிருஷ்ணர் வந்து இன்றைக்கும் வந்து அவரோட நிறைய பக்தர்களுக்கு வந்து தீராத நோய்கள்லாம் நிறைய தீர்த்து வச்சுருந்துருக்கா சொல்லலாம். குருவாயூர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எந்த உடம்பு சரியில்லை அப்படின்னாலும் அந்த குருவாயூரோட கோவிலில் ஒரு குளம் இருக்குது, அந்த குளத்தில் மூழ்கி எழுந்து குருவாயூரப்பா ரட்சிக்கணும் வேணுண்டா தீராத நோய்களும் வந்து தீரணும்னு சொல்கிறா. அதே மாதிரி அங்கே துலாபாரம் இருக்குது, அந்த துலாபாரத்தில் நீங்கள் என்ன வேண்டிக்கிறீங்களோ அந்த துலாபாரத்தில் அந்த என்ன தரேன் வேண்டிக்கிறீங்களோ, ஒரு சில பேர் ஒரு குடம் தண்ணி தர வேண்டிப்பா, ஒரு சில பேர் வந்து சக்கரை தர வேண்டிப்பா, அவாவா சௌரியத்துக்கு ஏற்ற மாதிரி வேண்டிப்பா, அந்த என்ன வேண்டிக்கிறோமோ அதை மட்டும் நிறைவேற்றணும்னு சொல்லுவா. ஸோ அதுக்கு ஒரு சின்ன விஷயம் என்ன, ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, ஒரு திருச்சூரில் ஒரு பிச்சைக்காரன் இருந்தானா, அவன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து குருவாயூரப்பா என்னோட வாழ்க்கையே இந்த மாதிரி இருக்கு, நான் எப்பவுமே பிச்சை எடுத்துருக்கேன், என்னோட வாழ்க்கை மாறாதான்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அங்க வந்து ஒருத்தர் வந்து பஸ் ஸ்டாண்ட்ல வந்து ஒருத்தர் வந்து லாட்டரி டிக்கெட் வாங்கியிருக்காரு 10 கோடி ரூபாய்க்கு. அந்த லாட்டரி டிக்கெட் வந்து அவரு போயிட்டு இருக்கும்போது அவருக்கு அறியாம அந்த கீழே விழுந்துட்டு அந்த விழுந்த லாட்டரி டிக்கெட் வந்து இந்த பிச்சைக்காரன் கையில கிடைச்சிருக்கு. அதுக்கு அடுத்த நாளே வந்து பாத்தீங்கன்னா அந்த லாட்டரி டிக்கெட்டுக்கு வந்து 10 கோடி ரூபாய் விழுந்திருக்கு. ஸோ அப்பதான் அவன் மனசு நினைச்சான், நம்ம வேண்டது குருவாயூரப்பன் நிறைவேற்றிட்டான்னு சொல்லிட்டு அவன் அவனோட பிரார்த்தனை நிறைவேற்ற வந்து அவனோட ஆதுக்கரையோட போறான். கோயில் போனேன் என்ன ஆகுதுன்னா பட்டு வேஷ்டி கட்டிட்டு போறான். ஸோ போனோடனே வந்து பார்த்தீங்கன்னா துலாபாரம் வந்து அழுக்காக இருந்த கொஞ்சம் இதுவாக இருந்ததுனால அவரோட வைஃப் என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி வந்து ஒரு நார்மல் வேஷம் கட்டிக்கோங்க, அவங்கன்னா துலாபாரத்துவா இருக்கு, பட்டு வேஷம் அழுக்காயிடும் சொல்லிட்டு உட்காந்து பார்க்குறான் ரொம்ப நேரம். ஸோ இவன் வந்து வேணுன்றது வந்து ஒரு குடம் தண்ணீர் தரேன் வேணுண்டான். ஸோ வந்து நான் என்னோட கட்டங்கள் நீ போக்கிவே, நான் ஒரு குடம் தண்ணீர் தரேன், ஆனால் இப்போ தான் கோடீஸ்வரன் ஆகிட்டான், அதனால என்ன தருது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது எல்லாருக்கு முன்னாடி தண்ணீர் கொடுத்தா நல்லா இருக்காது, ஒரு குடம் தண்ணீர் வச்சா துலாபாரமாக கொடுத்தா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா, அவன் வந்து சர்க்கரை மூட்டையெல்லாம் அடுக்கி வைக்கிறான். அது வந்து சமமே ஆகலையாங்க வரைக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆகாத நிலையில அந்த கோவில் நம்பூதிரிகள் வந்து எப்பவுமே வந்து அதுல தண்ணி தெளிச்சு இந்த மாதிரி பாப்பாளன் என்ன பிரச்சனை அப்படின்னு அப்பதான் அவர் கேட்டானா, நீங்க என்ன வேணுண்டே அப்படின்னு கேட்டாலும் இந்த மாதிரி கரெக்டா உண்மையை சொல்லுங்க அப்படின்னா, இந்த மாதிரி என்னோட பிரச்சனை தீங்குதான், என்னோட வறுமை நீங்கினா நான் வந்து ஒரு குடம் தண்ணிக்கிறத வேணுண்டேன் அப்படின்னா. அதுக்கப்புறம் வந்து இன்னும் ஒரு விஷயம், நீங்க அது என்ன வேணுண்டேலோ அதான் நிறைவேற்றணும் அப்படின்றதும் சொன்னாராம். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், நீங்க வேணுண்டுகள் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு, நான் வந்து பட்டு வேஷ்டி கட்டிட்டு வந்தேன், ஆனா வந்து அது துலாபாரத்துல உட்காரணும்னால நான் நார்மல் வேஷ்டி கட்டிட்டேன் அப்படின்னு சொன்னப்ப, நீங்க கோவில் போகும்போது எதோட போறீங்களோ அதோட தான் இரு கடைசி வரைக்கும் இருக்கணும், அதுக்கப்புறம் நடுவில் இதெல்லாம் மாத்தக்கூடாது, கிருஷ்ணர் வந்து அங்க வெயிட் போட்டு பாக்குறது நீங்க கொடுக்கற காணிக்கை இல்ல, உங்களோட பக்தியை தான் அப்படின்னு சொன்னானா. சோ இன்னைக்கும் வந்து அந்த கோவில்ல வந்து கிருஷ்ணர் தான் வந்து தனக்கு என்ன அலங்காரம் பண்ணணும் அவர் தான் முடிவு பண்றாராம். சோ வந்து அப்படியே வந்து அவ வேற அலங்காரம் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு கூட சந்தனத்தை ஒட்டினா கூட அந்த சந்தனம் கீழே விழுந்துருமா. சோ இப்படி ஒரு சாநித்தியமான கோவில்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த கோவில்ல தான் நாராயணியம் வந்து இந்த பட்டாத்திரி வந்து இயக்கினார். ஸோ வந்து அந்த நாராயணத்தை வந்து நம்ம எல்லாருமே வந்து படிக்கலாம். அது வந்து அதுல இப்போ கேன்சருக்கான ஸ்லோகம் கூட இருக்குன்னு சொல்றான். ஸோ அதை வந்து நிறைய பேர் படிச்சு அவளுக்கு உடம்பு சரியா இருக்குன்னு சொல்றான். அதனால இந்த குருவாயூரப்பனை எல்லாரும் வேண்டிக்கலாம். இந்த குருவாயூரப்பனோட மகிமையை வந்து நம்ம ஊரை பாருங்கும் பரவணை செய்த யாருன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேர் அனந்தராம தீட்சிதர் ஒருத்தர், அதுக்கப்புறம் வந்து செம்பை வைத்தியநாத பாகவதன் ஒருத்தர். ஸோ அனந்தராம ஈஸ்வர் ஒருத்தர் ஒரு இடத்துல வந்து உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கோம், என்னாச்சா வந்து சடனா வந்து அவரோட கை வந்து இப்படி மடங்கி போச்சா, அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையாம். அப்பதான் வந்து அவர் கோயம்புத்தூர்ல இருந்தார், அப்பதான் வந்து அவர் என்ன பண்றதுன்னு தெரியாத சூழ்நிலை, ஒரு பாட்டி வந்து சொன்னாலாம், இந்த மாதிரி வந்து நீங்க இங்க பக்கத்துல குருவாயூர்னு ஒரு சேத்திரம் இருக்கு, அங்க போங்கோ, அங்க போய் குருவாயூர் நல்லா வேண்டிக்கோங்க அப்படின்னா, அவரும் அதுக்கேத்த மாதிரி வந்து அங்க இருக்கவரை அழைச்சிட்டு அங்க குருவாயூர் போனாராம். அப்போ குருவாயூரப்பா இந்த மாதிரி என் கை இப்படி இந்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி அவரோட பார்த்த அழகுல அந்த மெய் செலுத்த போயிட்டாராம். குருவாயூரப்பனோட இடம் இந்த இடத்துல இவ்வளவு சாநித்தமா இருக்கே அப்படின்னு சொல்லி அப்படி நினைச்சு அவரை மனசார வேண்டிட்டு இருக்கும் போது அவரோட கைகள் தானா அப்படி தொடர்ந்துதான். அதுக்கப்புறம் அவர் குருவாயூரப்பன் நமஸ்கார வச்சு, இன்னி நான் என்ன உபன்யாசம் பண்ணாலும் வந்து நான் உன்னை பத்தி நான் கண்டிப்பா நான் முதல்ல உன்னை பத்தி நான் பேசுவேன், உன்னோட பெருமைகளை வந்து நான் சொல்வேன் அப்படின்னு சொல்லி நிறைய புஸ்தகங்கள் எழுதியிருக்காரு. இன்னைக்கும் அனந்தராம தீட்சிதரோட அதிஷ்டானம் வந்து சேலத்துல இருக்கு.
இன்னொருத்தர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா செம்பை வைத்தியநாத பாகவதர். அவர் வந்து நிறைய கீர்த்தனைகள் வந்து நிறைய பாடியிருக்கார். சோ வந்து அவர் வந்து இந்த கிருஷ்ணரை பத்தி ஒரு கீர்த்தனை வந்து ஒரு பாடும்போது என்ன ஆச்சுன்னா, குரு பவன புராதீசம் ஆசிரியே அப்படின்னா, கிருஷ்ணா உன்னோட பாதங்களை நான் நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி அர்த்தம். சோ அப்படி அந்த இது பாடும்போது அவரோட தொண்டை அடைச்சிருச்சா, அது அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னே தெரியல, அவரால் சுத்தமா பாடவே முடியலையா. அதுக்கப்புறம் அவர் பார்க்கறது டாக்டரே இல்ல, அமெரிக்கா வரைக்கும் போயிட்டு வந்தார். எல்லா டாக்டரும் எல்லாருமே ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு நார்மலா இருக்கு நார்மலா இருக்கு, அவர் என்ன பண்றதுன்னு தெரியலையா. அப்பதான் வந்து அவர்களோட கூட இருந்த ஒருத்தர் சொல்லி அவர் வந்து குருவாயூர் கஷேத்திரம் போய் அவரால் வாயை திறக்க முடியாதனால ரொம்ப கண்ணால் கண்ணீரா ரொம்ப அழுதாராம். குருவாயூரப்பா இந்த மாதிரி ஆயிருக்கு, நீ தான் வந்து என்னை காப்பாத்தணும், என்னால வாயை திறந்து கூட பேச முடியல. அப்பதான் வந்து அவரை மனசா நினைச்சு ஆகும்போது தானா அவரோட குரல் வெளியே வந்தது. அதுக்கப்புறம் வந்து கிருஷ்ணரை பத்தி நிறைய கீர்த்தனைகள் பாடணும்னு பண்ணி குருவாயூரப்பனோட புகழை பாரவும் பரப்பினார். அதே மாதிரி இந்த உலக சாணித்தியம் உள்ள இந்த குருவாயூரப்பன் நம்ம எல்லாரும் வேண்டணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரோட நோய் நொடிகள் எதுவும் இருந்தாலும் குருவாயூர் போயிட்டு வரேன் வேண்டிக்கோங்க. எல்லாருக்கும் நல்லது நடக்கும் கண்டிப்பா, வாழ்க்கையில் நல்லா இருக்கலாம், எல்லாரும் வந்து கண்டிப்பா லைஃப்ல பாசிட்டிவா இருக்கலாம். கடவுள் என்னைக்குமே நமக்கு எல்லா ரூபத்திலயும் எல்லா அவதாரத்திலயும் நமக்கு உதவி புரிஞ்சுதான் இருக்கா. அதனால இதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். என்னோட பேஜஸ் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.